ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே வந்துட்டு என்ன டாபிக்னு பார்த்தோம்னா அட்ராக்டிவ்னஸ். அதாவது இப்போ யாராச்சும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கிறோம், இல்லை வந்துட்டு யாராச்சும் வந்து அட்ராக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து நீ டாப்பிக்கில் வந்து அதை பற்றி ஏன் வந்து சில பேர்த்த பார்த்தா நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கிற மாதிரி தோணுது, சில பேர்த்த பார்த்தோம்னா ரொம்ப அந்த அட்ராக்டிவாக நல்லா வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி சொல்லணும். ஸோ நீ டாப்பிக்கில் வந்து அதை பற்றி தான் பார்க்கணும். நார்மலாக நம்ம லைஃப்பில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஸோ அந்த பையன் வந்துட்டு அழகாக இருக்கிறான், அந்த பொண்ணு வந்து அழகாக இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் உண்மையிலே இப்போ பேசி போய் பேசி பார்த்தாதான் தெரியும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்களா இல்லையான்னு. நானும் பையன்னா என்ன சொல்லுவேன், நம்ம வந்துட்டு நல்லா ஹைட்டாக ஒரு சிக்ஸ் பேக்ஸ் வச்சுட்டு கிச்சன் நல்லா வந்து ஃபிட்டாக இருந்தோம்னா சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பொண்ணு வந்துட்டு நார்மல் ஹைட்டில் வந்துட்டு ரொம்ப குண்டாக இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக இல்லாமல் நார்மல் இதில் இருந்தோம்னா அவங்க வந்து அட்ராக்டிவ்னஸாக இருக்கிறாங்க. ஏன் வந்து இந்த அட்ராக்டிவ்னஸ் வருது, இதனால தான் நம்ம சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருக்கணும், நம்ம வந்து டைட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணணும், நல்லா ஷூ போடணும், டைக்கணும், இந்த மாதிரி இருக்கிறனால தான் அட்ராக்டிவ்னஸ் கிடையாதுன்னு பார்த்தோம்னா இது டைரெக்டாக பார்க்குறனா தான் இருக்கும். பட் இன்டைரக்டாக என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா சிமெட்ரினால தான் வந்துட்டு இந்த அட்ராக்டிவ்னஸ் பியூட்டிஃபுல்லாக சொன்னோம். ஸோ என்னடா சிமெட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நார்மலாக நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஓகேவா, என்னோடய பாடி வந்து இப்போ வந்து ஹாஃபாக வந்து கட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு உண்மையிலே கட் பண்ண போகிறதில்ல, இப்போ வந்து ஹாஃபாக கட் பண்ணோம்னா என்னாகும், எனக்கு இந்த சைடு வந்து ஒரு கண் வந்துடும், இந்த சைடு வந்து பாதி மூக்கு பாதி உதடு, அதுக்கப்புறம் ஒரு கை ஒரு காலோடு வந்து எனக்கு கட் பண்ணுவாங்க. இப்போ கட் பண்ண ஏதோ ஒரு பீஸ் எடுத்துக்கொண்டு போய் கண்ணாடி முன்னாடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடி முன்னாடி காமிச்சிங்க, கண்ணாடியில் வந்து அனதர் பாடி இதோட ரிஃப்ளெக்ட் பட்டு அனதர் பாடி இருக்குல்ல, அது ரெண்டையும் வந்து சேர்த்தோம்னா என்ன ஆகும், ஒட்டுக்கா ஒரு ஃபுல் பாடி இதாக இருக்கும்ல, அதை தான் வந்து சிமெட்ரி. ஏன் அதை மட்டும் சிமெட்ரி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இதில் என்ன இருக்கோ அதே இதுதான் வந்து ஆப்போசிட்டாக வந்து அந்த சைடு இருக்கும். ஸோ இந்த இதை தான் வந்துட்டு சிமெட்ரி சொல்லுவாங்க. பட் நார்மலாக வந்துட்டு நான் வந்து சிமெட்ரியாக தானே இருக்கேன், ஏன்னா இந்த சைடு ஒரு கண் இருக்குது, இந்த சைடு ஒரு மூக்கு இருக்குது, இந்த சைடு ஒரு கை இருக்குது, கால் இருக்குது அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா பார்க்குற பதில் சிமெட்ரியாக இருக்குது. பட் வந்து கொஞ்சம் ஒத்து பாருங்களேன், நம்மளே வந்து நார்மலாக போய் கண்ணாடி முன்னாடி பார்த்தோம்னா சம்டைம்ஸ் சில பேர்த்துக்கு வந்து என்ன ஆகும், சில பேர் இல்லை இருந்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கண் ஒரு கண் வந்து சின்னதாக இருக்குது, இன்னொரு கண் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம் பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து ஒரு இடத்துல வந்து அமுங்கின மாதிரி இருக்கும், சில இடத்துல வந்து வீங்கின மாதிரி இருக்கும். அதேமாதிரி வந்து கை பார்த்திங்கன்னா ஒரு ஷோல்டர் வந்து நல்லா ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது வந்துட்டு ஓவராலாக பார்த்தா தெரியாது, பட் நல்லா வந்து டீப்பாக ஒத்து பார்த்தாமல் இருந்தது. ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடியோட டிஷ்யூஸ் செல்ஸ்லாம் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அது எதனால் வந்துட்டு அப்படி அமைதுன்னு பார்த்தோம்னா ஃபைனலாக வந்து ஜீன்ஸ் வந்து. ஸோ இந்த சிமெட்ரியாக இருக்கவங்க வந்து ஏன் வந்து அட்ராக்டிவாக ஏன் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்களோ, இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏன் வந்து சிமெட்ரியாக வந்து மாத்திரம் தான் வந்துட்டு இனிமேல் வந்து பார்க்க போதும். நம்ம நார்மலாக வந்துட்டு எப்படி நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு வயிற்றில் வந்துட்டு அம்மா வயிற்றுலேருந்து வளர்கிறோம் ஓகேவா, வளர்கிற டைம் எப்படி நம்ம வந்து சிங்கிள் செல்லாக இருந்து டபுள் அப்படியே வந்து மல்டிப்ளை வந்துட்டு ஒரு பேபியாக வந்துட்டு வளர்ந்துட்டுருக்கோம் ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு என்ன நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் செல் இல்லைன்னா டபுள் செல் ரெண்டு மூணு செல் இருக்க பிறகு என்ன அதுக்குன்னு வந்து ஒரு ஜீன்ஸ் செல் இருக்கும், அந்த ஜீன்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், கரெக்டான ஸ்டேஜில் வந்துட்டு அடுத்த செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த அடுத்த செல்ஸ் வந்துட்டு இவ்வளோ நம்பரில் வந்து எக்ஸாக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அது வந்துட்டு அதிகமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணிடக்கூடாது, கம்மியாகவும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடக்கூடாது, அது ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கணும். ஏன்னா வந்துட்டு ஒரு சில செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்கன்னா நம்ம 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னா அந்த 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணணும், அதில் வந்து ஏதாச்சும் ஒரு 5 இயர்ஸ் ஆகி ஏதாச்சும் 5 இயர்ஸில் வந்து இதாகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது இதாக ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக நடந்தால் மட்டும்தான் வந்து சிமெட்ரியாக வந்து நடக்கும். ஏன் வந்து பர்ஃபெக்டாக நடக்காமல் போயிடுது, நிறையா அது நம்ம வளர்கிற இடம் இருக்கலாம், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம், நம்ம இப்போ நம்ம வளர்கிற இடத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பாக்டீரியா வைரஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணும். ஸோ இது அஃபெக்ட் பண்ணாச்சுன்னா ஏதாச்சும் ஒரு ஜீன் வந்து லைட்டாக வந்து டிஃபெக்ட் ஆச்சுன்னா என்னாவோ, சில டைம் வந்து அதிகமாக வந்துட்டு அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும் வேறு செல்ஸ்லாம், சில டைம் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணாமல் போயிடும், சில டைம் ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ். ஸோ இப்போது ஒரு இடத்துல வந்துட்டு கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற கரெக்டான அளவில் வந்துட்டு அந்த செல்ஸ்லாம் வந்து உருவாகலை அப்படின்னு பார்த்தோம்னா வேறு செல்ஸ்லாம் வந்து என்ன ஆகும், அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணும், ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து மாறும். இது வந்து ஈஸியாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பார்த்தோம்னா இது வந்து நம்ம பாடி ஸ்ட்ரக்சரை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. பட் எது வந்து மெயின் அஃபெக்ட் பண்ணுதுன்னா நம்ம லைஃப்பில் வந்து குரோ ஆக வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து அலர்ஜி வருது, சம் டிசீஸ் வருது, ஏன் சம் டைம்ஸ் வந்து நம்ம வந்து ரோட்டில் கீழே விழுந்துருவோம், இல்லை நம்ம வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் நடக்கிறதுனால வந்து டோட்டலாக வந்துட்டு
எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா வந்துட்டு நம்ம அடிபட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அதே மாதிரி வந்து செல்ஸெல்லாம் வச்சிட முடியுமா? ஏன்னா வந்து டோட்டல் பாடியாக வந்துட்டு அப்போ டிஸ்டர்ப் ஆகுது, தென் அந்த எல்லா செல்ஸும் வந்து கரெக்டாக வந்துட்டு உட்காந்து கரெக்டாக வந்து க்ரோ ஆகும், லைட்டாக வந்து மாறினாலே வந்துட்டு டோட்டலாக வந்து மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன்னால தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே வந்து லைஃப்பில் வந்து லேட்டர் ஆன் ஸ்டேஜ், அதாவது சின்ன குழந்தைங்கிறது வர வர பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு அசிமெட்ரியாக வந்து போயிடும். அதாவது அசிமெட்ரினா என்ன, இப்போ என்னோடய இந்த ஹாஃப் வந்து இந்த சைடு இல்லாமல் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பெரிய கண்ணு, இல்லைன்னா கொஞ்சம் வந்துட்டு வாய் வந்து பெருசாக இந்த சைடு போகிறது. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு அசிமெட்ரி சொல்லுவாங்க. இதனால தான் வந்துட்டு நீங்கள் சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்லா வந்துட்டு அழகாக வந்துட்டு அட்ராக்டிவாக பியூட்டி லெஃபெல்லாம் தெரியுது. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து அவ்வளோக்கு இந்த என்விரான்மெண்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்க மாட்டாங்க. பட் வந்து ஏடா ஸ்டேஜில் வந்து நம்ம லைஃப் வந்து நிறைய பக்கம் ட்ராவல் பண்ண என்னென்னமோ நடக்குது. ஸோ இதனால தான் வந்து அசிமெட்ரி. ஏன் வந்துட்டு சிமெட்ரி வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுது, ஏன் வந்து அசிமெட்ரி வந்து அட்ராக்ட் பண்ணுது, இதுக்கு வந்து மெயினாக வந்து ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த், ஓகேவா? நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம ஹியூமன் பிரெயின் என்ன, ஒருத்தவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து ஏற்றாப்புல கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அந்த மாதிரி தான் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து யார்கிட்ட இருக்கும், நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு என்ன தோணும், அதாவது வந்துட்டு இந்த அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கவங்க தான் நல்லா இருக்குன்னு சொன்னோம். அதுவும் இல்லாமல் இந்த அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிமெட்ரியாக இருக்கிறான்னு அர்த்தம். அந்த சிமெட்ரி வந்து எங்கேருந்து வருது, கரெக்டான செல்ஸு கரெக்டான ஜீன்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து செல்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கரெக்டான செல்ஸில் கரெக்டான இடத்துல கரெக்டான டைமில் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணனால தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு சிமெட்ரியாக இருக்கிறாங்க. அதனால தான் வந்து இப்போ கரெக்டான செல்ஸ் கரெக்டான டைமில் வந்து எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணனால என்ன, அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி மேட், அதாவது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி பார்ட்னர் வந்து தேவைப்படுது. இதனால பட் இந்த ரீசன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து சில பீப்புள்னா என்ன, ஈவன் வந்து அவங்க வந்து அட்ராக்டிவாக இருந்தால் கூட நம்ம வந்துட்டு போய் பேச மாட்டோம், ஏன்னா வந்து அவங்க கேரக்டர் எப்படின்னு தெரியாது, ஏன் வந்துட்டு அவன் நம்மகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவான் அந்த இது வந்து தெரியாது, ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம், இந்த இதை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு யாரும் வந்து ஏற்றுக்கலாம், ஓகே? பட் இன்னொரு இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நார்மலோட ஹியூமன் பிரெயினே வந்துட்டு ஸ்டடிஸ் நிறைய இதில் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணி என்ன சொல்கிறாங்க, நம்மளோட ஹியூமன் பிரெயின் வந்து ஈஸியாக வந்து ரிகக்னைஸ் பண்ணிக்கும், ஓகேவா? சிமெட்ரியாக இருக்கிறது வந்து ஈஸியாக வந்து ரிகக்னைஸ் பண்ணிக்கிறதுனால தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை நோக்கி போவோம். அதாவது இப்போ சிமெட்ரியாக இருக்கிறது வந்து ஈஸியாக ரிகக்னைஸ் பண்ணிக்கிறோம். அப்போ வந்துட்டு என்ன, ஒருத்தவங்களோட ஃபேஸில் வந்து ஒருத்தவங்க ஹோல் பாடி ஸ்ட்ரக்சரை வந்து சிமெட்ரியாக இருக்கனால வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்துட்டு, ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க வந்து அட்ராக்டிவ்னஸாக ஃபீல் பண்ணுறது, இல்லை வந்துட்டு அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நம்ம நம்புறது, இல்லைன்னா வந்துட்டு அவங்க வந்து பியூட்டிஃபுல் இந்த மாதிரி வந்து சொல்கிறோம். ஸோ இதனால் வந்துட்டு என்ன, நம்மளால் வந்து ஏதாச்சும் வந்துட்டு பாதிப்பாகுதுன்னு பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து இந்த இது நடக்குது. அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு நல்லா நிறைய சிமெட்ரியை நல்லா வந்துட்டு அவங்க பர்ஃபெக்ட், அதாவது நம்ம ஐடியலாக வந்து 100% சிமெட்ரி யாராச்சும் இருக்கிறாங்கன்னா பார்த்தா இல்லவே இல்லை. பட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 98-95% வந்து சிமெட்ரியாக இருக்கிறவங்க வந்து நோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஜாப் கிடச்சிருது. ஏன்னா வந்து நம்ம நிறைய இது ஆடாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் சேனலில் எல்லாத்துலேயும் வந்துட்டு என்ன, நம்ம வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேஸ் வந்து பார்க்குறதுல தான் வந்துட்டு ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகிறோம், ஓகேவா? ஸோ அதனால் என்ன, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து இந்த சிமெட்ரியாக இருக்கவங்கள வந்துட்டு எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள வந்து அதில் நடிக்க வைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இதை மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நடிக்க வச்சோன்னா நம்ம வந்து நிறைய பேர் பார்ப்போம், நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குவோம், நிறைய பேர் வந்துட்டு அதில் வந்து அவங்க வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறனால வந்துட்டு அவங்கள வந்து நம்பிட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இதனால் என்ன, அவங்களுக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் கிடைக்குது, நம்மளுக்கு வந்து உண்மையிலே வந்துட்டு இது வந்து நம்ம லைஃப்பில் வந்து மேட்ரு. அதாவது வந்து ஒருத்தவங்க வந்து அட்ராக்டிவாக இருக்கணும், அது பியூட்டிஃபுல்லாக பார்த்தோம்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா வந்துட்டு நம்ம லைஃப்பில் என்ன, ஒருத்தவங்க வந்து நல்லா இருக்கணும், நல்லா வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகணும், கரெக்டாக வந்து இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், இதுதான் வந்து தேவை, ஓகேவா? அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருந்துட்டு அவன் வந்துட்டு கேரக்டரே வந்து சரியாக இல்லை, அவன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகிறதில்லை. ஸோ வந்துட்டு இது வந்து நம்ம பெருசாக வந்து கண்டுக்கிற வேண்டியதில்லை, ஓகேவா? பட் இதுதான் வந்து மெயின் ரீசன், ஒருத்தவங்க சிமெட்ரியாக ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ சிமெட்ரி வந்து அதிகமாக இருக்கிறாங்களோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அட்ராக்டிவ்னஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க, நம்ம வந்துட்டு அவங்கள வந்துட்டு பியூட்டிஃபுல் அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து சிமெட்ரியாக பண்ணலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளாக ஒரு நம்ம நீங்களே வந்துட்டு நான் ஒரு ஃபோட்டோ, அவங்களோட ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க,
ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நல்லா நேராக உட்காந்துருக்க ஃபோட்டோ எடுத்துங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ ஃபோட்டோஷாப்பில் என்ன ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரெண்டாக வந்து கட் பண்ணிடுங்க, ஓகேவா? பாதி தான் வந்து கட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு வந்து எது தோணுது இல்லைன்னா ரெண்டே வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டே எடுத்துகிட்டு இன்னொரு மிரர் இமேஜ் அதிலே வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு உங்களோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கே வந்து நீங்கள் அட்ராக்டிவ் எடுத்துருவீங்க. இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் யாராச்சிக்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள், ஏய் என்னோட எப்படி இருக்குன்னு கேட்டால் கூட உங்களுக்கு வந்து அட்ராக்ட் வந்துடும். இந்த சிமெண்ட்ரியில் வந்துட்டு கோல்டன் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் வந்து அப்ளை ஆகுது. அந்த கோல்டன் ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1:1.619, ஓகேவா? இல்லைன்னா 1.618 வச்சுக்கலாம், ஓகேவா? இது என்னடா கோல்டன் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபிபொனாச்சி சீரீஸ்லேருந்து வந்தது, ஓகேவா? ஃபிபொனாச்சி சீரீஸ்னால் நம்ம நார்மலாகவே படிச்சிருப்போம், என்னென்ன ஸ்கூல் டைம்லாம் பார்த்துருப்போம். தன்னாலையுமே இல்லைனா வந்து ஒன் நம்பர் ஒன்னாலே வந்துட்டு இதாச்சுன்னா அந்த ஃபேக்டர் வந்து வரக்கூடாது. அதாவது இந்த 1, 3, 5, 7 இல்லைன்னா 11, 13 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து ஃபிபொனாச்சி நம்பர்ஸ் சொல்லணும்ல. இப்போ ஒன் இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்களா, 1/1 போட்டிங்கன்னா 1 வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு 2/1 பார்த்தீங்கன்னா 2 வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு 3/2 போட்டிங்கன்னா 1.5. இந்த மாதிரி வந்து ஃபிபொனாச்சியோட அடுத்த நம்பர் டிவைடபை அதுக்கு முன்னாடி நம்பர் போட்டிங்கன்னு வச்சுக்கோ, ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கோ, அது குறிப்பிட்ட இதுக்கு மேலே போச்சுன்னா என்னன்னா 1.618617619 இந்த மாதிரி 1.6 வந்துட்டு தான் அந்த நம்பர் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ அந்த இதை தான் வந்துட்டு கோல்டன் ரேஷியோ, அதாவது 1:1.6 தான் வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டன் ரேஷியோ ஃபிட் ஆச்சுன்னா வந்து சிமெட்ரி வந்துட்டு அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது இப்போ என்னோட தலையிலேருந்து இப்போ என்னோட தொப்பல் இருக்க வரைக்கும் வந்துட்டு ஒரு ஹைட் இருக்கும்ல, ஸோ அந்த ஹைட் வந்து அந்த ஹைட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தொப்பல் கீழேருந்து நம்ம கால் வரைக்கும் இருக்குதுக்கோ, நம்ம தொப்பல் கீழேருந்து கால் வரைக்கும் இருக்கிற ஹைட் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.61 இல்லைன்னா 1.62 டைம்ஸ் வந்துட்டு அதோட வந்துட்டு அது வந்துட்டு நம்ம தொப்பல்கிட்டேருந்து காலுக்கு இருக்க ஹைட் வந்து 1.61 டைம்ஸோட வந்துட்டு நம்ம தலையிலேருந்து தொப்பல் வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு நம்ம வந்துட்டு கோல்டன் ரேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவ்னஸாக இருக்கிறதுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் அப்ளிகபிள்லாம் பார்த்தீங்கன்னா, இதோட வந்துட்டு நம்ம ஹிஸ்டாரிக்கல் நிறைய பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ரேஷியோ யூஸ் பண்ணி தான் வந்து கட்டியிருக்காங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரூஃபில் இருந்துட்டு அந்த பில்லர் வரைக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 இருக்கும், ஒரு 1 மீட்டர் இருக்கும். அதுவே வந்துட்டு இப்போ பில்லரில் வந்துட்டு தர வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 1.6 இல்லைன்னா 1.7 இந்த ரேஷியோவில் தான் வந்து கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னு வந்துட்டு உடனே வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுங்க, இந்த பில்டிங்ஸ் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கோல்டன் ரேஷியோ வந்து நிறைய இடத்துல இருக்குது. இதுவே தான் வந்துட்டு இதுக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குது, நம்ம தலையிலிருந்துட்டு இப்போ மூக்கு வரைக்கும் இருக்குது, மூக்கிலேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. இந்த கோல்டன் ரேஷியோ வந்து நம்ம பாடியில் வந்து எங்கெல்லாம் அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஃபிட் ஆகுதோ, ஸோ அந்த இடத்துல கூட வந்துட்டு நம்மளுக்கு வந்து சிமெட்ரிக்கு வந்து அதிகமாக இருக்குது. அந்த பிஹேவியர்னால வந்து நம்ம வந்து அட்ராக்டிவ்னு வந்துடும். இது வந்து நம்ம ஹியூமன் பாடிக்கு தான் நான் வந்து சொன்னேன்ல, நம்ம வந்துட்டு இந்த சிமெட்ரி அட்ராக்டிவ்னஸ் வந்துட்டு நம்ம ஹியூமன் பாடிக்கு மட்டும்தான் இதாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது, நம்ம நேச்சுரல் இதுக்கு வந்து கூட ஆகும். பட் ஹியூமன் ஃபேஸஸ் நம்மளாம் வந்து என்ன ஹியூமன் ஸ்பீசிஸ் தானே, ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகிடும். பட் இதேமாதிரி வந்து ஃப்ளவர்ஸாக இருக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பீகாக்கள் எடுக்கிறதுக்குலாம், ஓகே? இப்போ மயில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து தொகையெல்லாம் விரிச்சுட்டு டான்ஸ் ஆடுற டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடய ஃபெதரில் இருக்க இந்த இறகுலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா வந்துட்டு கலர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும், ஓகேவா? அந்த தோகை வந்துட்டு யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அந்த தோகையிலே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு இறங்கு மட்டும் கீழே விழுந்துச்சுங்க, அந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக வந்து தெரியாது, ஓகேவா? இதுதான் வந்து சிம்பிளான இது. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சிமெட்ரியாக இருக்குதோ நம்ம இது வந்துட்டு அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு அட்ராக்டிவ்னஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதனால் வந்து நம்ம வந்து சில பேர் வந்துட்டு பியூட்டிஃபுல்னு சொல்லுவோம், சில பேர் வந்துட்டு ஏன் வந்து அவங்க அட்ராக்டிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு நினச்சா, இல்லை நான் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சேன், நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லணும், எதாக இருந்தாலும் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்ல சொல்லுவோம். நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வேறு ஏதாச்சும் வீடியோட இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் வந்துட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் எப்பவும் போல் பை பை.